தகவல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. படிக்க வச்சு என் மாதிரி தாய்மார்களுக்கு எந்த ஆபத்தம் வராம சேவை செய்விக்கணும் அப்பதான் என் ஆத்மா தாண்டி அடையும்னு சொன்னாங்க. அதனால எங்க அப்பா என்ன கண்ணும் கருத்துமா வளர்த்து டாக்டர் ஆகிட்டாங்க. அப்பாவும் இல்லை, ஆனா அந்த முன்னிறு தெய்வங்களோட வார்த்தையை நான் மறக்காம நிறைவேற்றிட்டேன். டாக்டர் தொழிலே புனிதமான அதுலயும் இப்படி ஒரு தர்ம சிந்தனை இருந்துச்சா அவங்கதான் ஆண்டவனுக்கு அடுத்தபடியான. நீ உங்க அம்மா மாதிரி ஆரம்பிச்சுட்டியாங்க, என் சம்சாரம் கூட உங்களுக்கு தெரியாதுங்க. வெளியே யாராவது அம்மா தாயே பசின்னு சொன்னா போதும், வடமாயாரத்தோட சோறு போட்டுட்டு அச்சா நாளைக்கு வேண்டிய அரிசியும் புளி மிளகா எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொடுப்பான். அப்படி இருந்து ஆஸ்மா 63 வரைக்கும் அவர்கிட்ட நிக்குது, என்ன பிரயோஜனம்? ஆஸ்மாவா? ஆமா, உங்க நான் அவன் கேட்டேன், நிறைய அக்கிரம் செய்யற சில பேருக்கு வியாதியே வர்றதில்லை, அதனால அக்கிரமம் செய்யறது நல்லதுன்னு சொல்லிக்கலாம். அம்மா கரெக்ட், தம்பிக்கு போய் காப்பி அனுப்பு. நாம் பேச வந்ததை விட்டுட்டு வேற என்னென்னமோ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கு. ரத்த ஓட்டம் கொஞ்சம் பாஸ்டா ஓடுது, நான் சொல்றது சொல்லி கேட்கணும். நீங்க நல்லது எதை சொன்னாலும் நான் கேட்க தயாரா. இந்த கொலகாரனை பிடிக்கிற விஷயத்துல கொஞ்சம் பொதிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அவனுக்காக நீங்க இவ்வளவு பறிஞ்சு பேசுறீங்க. அவன் யாரோ நான் யாரோ, என் சம்சாரத்துக்கு வியாதி குணப்படுத்தணுமே. நீங்க உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதேன்னு நினைக்கிறேன். அந்த தம்பி செய்யற தர்மத்துக்கு எந்த ஆபத்தும் வராது, தர்மம் தலைக்காது. பாடி தர்மம் தலை காதுதான், இந்த காலத்துல செய்யற தர்மம் தலை கேக்குது. Thank you.
தர்மம் தான் உங்க தலையை காப்பாத்திருக்கு. என்னைக்குமே தர்மம் தலையை காக்கும். ஆமாப்பா, நான் இப்ப ஒத்துக்கிற தர்மம் எப்படியோ வந்து ஒரு வகையில காப்பாற்றதான் செய்யுது. அது என் மண்டியில விழுந்திருந்தாப்பா மண்ண பிறந்து போறது. மனுஷன் பறக்கும் போது கூடவே ஆபத்தம் பறக்குங்க. அதுவும் ஆபத்தம் தான். எதிர்பாராதபடி இப்படி நடந்துட்டு ஒண்ணு நினைச்சது. மருந்த விட கைலாசிதான் அதிகம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. நான் போய் திருச்சி அனுப்புறேன். இப்போதைக்கு சாப்பிடட்டும், அப்ப நான் ட்ரீட்மெண்ட் பண்றேன். தர்மம் எப்போது ஒரு வாட்டிதான் தலையை காப்பாற்றும், டெய்லி காப்பாற்றாது. நான் சொன்னே அதுல தலையிடாது. தங்கச்சிக்கும் தரவை வந்துருச்சு.
மறந்த ரெண்டு வேளை சாப்பிடும் தினமும் சாப்பாட்டுக்கு பிறகு எனக்கு தெரியாதா இருக்கிறவங்க கிட்ட வாங்குவீங்க இல்லாதவங்களுக்கு கொடுப்பீங்க ஆச்சரியப்பட்டாருங்க. ஏன் பாருங்க இவனைதான் இவனை முன்னமே தெரியுமா? ஏன் சார், அவனோட ஒரு கூட்டமே இருக்கு. போலீஸ் கட்டுப்படி தாங்க முடியாம இப்ப இந்த பக்கம் வந்திருக்காங்கன்னு கமிஷனர் சொன்னாங்க. ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு உடம்பு செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அவன் என்னையே குறைச்சே வரணும். டாக்டர், இங்க நடந்த கொலையும் கொள்ளையும் கண்டுபிடிக்க நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க. அதோட அவங்க ஆட்கள் உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சு போச்சு. அதனால நீங்க இருந்தீங்கன்னா என்னைக்கு ஆபத்துன்னு நினைச்சு உங்களை கலைச்சி வந்திருப்பான். டாக்டர், இது சம்பந்தமா சூப்பரண்ட் கூட தனியா பேசிருக்கிறார். எப்ப வரீங்க? சாய்ந்தரமே வர்றேன். நடந்த சம்பவத்தை பார்க்கும் போது நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். கொலை செய்ய வரணும் என்ன சுயரோகத்தோடு வரணும்? எத்தனையோ அவதாரம் எடுக்கணும், மாறு வேஷத்தோட வரணும். எதுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருந்தது ரொம்ப நல்லது. இல்ல, அவனை கண்டுபிடிக்கிற வேலையை கைவிட்டு விடுறது அதை விட ரொம்ப நல்லது. ஆக்சிடென்ட் எந்த இடத்துல? இதயத்திலயா? நான் எந்த இடத்துக்கு வரணும்னு கேக்குறேன். மேடம் உங்களை பிடிக்கத்தா போலீஸ் இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? போலீசாரோட நாம ஒத்துழைச்சால்தான் இந்த மாதிரி குற்றவாளிகள் நாட்டில் இல்லாம தெரியும். நீங்க உயிரோட இருந்ததா எல்லாம் நல்லா இருக்கும். நான் சொன்னது கேட்டுட்டோம். நான் ஹாரன் அடிச்சுக்கிட்டு தான் வந்தேன். ஆமா, ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க.
ஆமா நீங்க எங்க போனா உங்க வீடு எங்க ஜெல்தாம்மா தெரு நம்பர் 10 அடே அது எங்க வீடாச்சு உங்க வீடா அப்போ நீங்க சதானந்த மகன் அப்படியா ஆமா வாங்க உங்களை டிராப் பண்ணி வேண்டாம் நானே போய் இல்ல இல்ல சொல்லல வாங்க உட்காருங்க தங்கச்சி அண்ணா இவங்க யாருன்னு தெரியுமா தெரியலையே யாரு இந்த சிநேகிதரோட மகன் பேரு சிவகம் மிஸ்டர் சதானந்த மகளா ஆமாங்க வணக்கம் ஆமா இவங்க பழக்கம் உனக்கு எப்படி கிடைச்சது தோட கிராஸ் பண்றபோது இவங்க சார் முன் அளவிருந்துட்டேன் என்னை காப்பாத்தி பூச்சிட்டு வந்தாங்க ரொம்ப நன்றிங்க உங்க அப்பாவை போலவே உங்களுக்கு நல்ல மனசு ஆமாங்க சுருக்கமா சொல்ல போனா உங்க அப்பாவில தான் நாங்க இங்க இருக்கிறது வாங்க காப்பி சாப்பிட்டு போங்க இல்லைங்க நேரமாச்சு இன்னொரு நாளைக்கு வரேன் பாரு வரேங்க वीटक इंजीनियर பத்தம் போற இடத்துல போட தான் செய்வேன் என்ன எவனும் கேட்க முடியாது ஆமா ஏன் போட்டேன் கேள் அவளை என்ன மாதிரி அந்த கேஷியர் வீட்டுக்கு ஏன் விழுந்து விழுந்து உதவி செய்தீங்கன்னு கேட்ட கேஷியரா அவர் ரொம்ப நல்லவருமா சொல்லு 100 வாட்டி சொல்லு நான் வரேன் சொல்றேன் நீங்க போங்க ஆமா அவன பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அம்மா வந்து சர்ச்சையில அந்த வீட்டு பக்கம் போனே நான் யாருன்னு தெரிஞ்சது அவ ரொம்ப உபச்சரிச்சாங்க அம்மா அவருக்கு எம்மாரி ஒரு தங்கச்சி கூட இருக்கு அது கூட ரொம்ப நல்ல பொண்ணுமா उपरम மணி வேக கந்தசாமி பணம் கொள்ளை அடிக்கப்பட்டது சம்பந்தமா சில விஷயங்கள் உங்களை கேட்க வேண்டியிருக்கு நீங்க தப்பா நினைக்கப்படாது நானும் நீங்க உங்க கடமையை செய்றீங்க நான் என் கடமையை செய்யறேன் கேளு முதல்ல டிபார்ட்மெண்ட் பணம் இல்ல மறுநாள் எப்படி கிடைச்சது மிஸ்டர் சதானந்த உதவி செஞ்சார் இந்த பணம் நான் தான் கொடுத்தேன் சொல்லப்பா சிலர மாதிரி முடிக்கிறீங்க இவ்வளவு பெரிய தொகையை உன் கையில வச்சிருந்தா அவங்க சந்தேகப்படுவாங்க இல்ல கண்டாரு சொல்லிருந்தா அவங்களுக்கு தெரியும் பிரபு ஜாதி கொடுப்பாரு இவ்வளவு பெரிய தொகையை அவருக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அவருக்கு அப்படி என்ன உறவு நான் ரொம்ப
அதுவும் என்கிட்ட ஒரு நிமிஷம் பழகிட்டா போதும் பணத்தை கொடுத்து கெடுக்கிறவன் கெட்ட பேரு எங்க போய் கேட்க செய்யாருன்னு கொடுக்குறாரு அவரை போய் கேட்குறீங்களா ஆல்ரைட் நாங்க வரோம் 8 மணி 9 மணி